விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திண்டுக்கல்லில் ஒரே கல்லிலான 32 அடி உயர விநாயகர் சிலை 2000 தென்னங்கன்றுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம் நாகராஜ். விநாயகர் சதுர்த்தி விழாவானது நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்ற நிலையில் திண்டுக்கல்லில் கோபால் சமுத்திர கரையில் அமைந்துள்ள நன்மை தரும் 108 விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விநாயகர், அதாவது ஆசிய கண்டத்திலேயே 32 அடி உயர விநாயகர், ஒரே கல்லிலான விநாயகர் வந்து இங்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள திண்டுக்கல் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோபால சமுத்திர கரையில் தான் உள்ளது. இந்த விநாயகருக்கு உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் 2000 தென்னங்கன்றுகளால் அலங்கரிக்கப்பட்டு தற்போது விநாயகரானது பொதுமக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அதேபோல் கோயிலில் இருக்கக்கூடிய 108 விநாயகருக்கும் வண்ண வண்ண செடிகளால் அலங்கரிக்கப்பட்டு அதற்கான அலங்காரங்கள் செய்யப்பட்டு தற்போது பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அதேபோல் இது 108 நன்மை தரும் விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களான அம்மன் மற்றும் கருப்பண்ணசாமி உள்ளிட்ட தெய்வங்கள், அதேபோல் காலகஸ்தீஸ்வரர் அவர்களுக்கும் அதேபோல் சிறப்பான ஒரு அலங்காரம் செய்யப்பட்டு தற்போது பொதுமக்களுக்கு அபிஷேக ஆராதனை காண்பிக்கப்பட்டு தற்போது விநாயகர் பெருமான் உள்ளிட்ட தெய்வங்கள் அனைத்தும் வந்து அருள்பாலித்து வருகின்றனர். விவசாயம் வந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் வந்து கொரோனா தொற்றால் வந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவானது சற்று குறைவாக கொண்டாடப்பட்ட நிலையில் தற்போது விவசாயம் செழிக்க வேண்டியும் பொதுமக்கள் எந்த நோய் நொடியின்றி வாழ வேண்டி இந்த தென்னங்கன்றுகள் எப்படி தென்னங்கன்றுகள் தென்னை இன்று வாழ வைப்பதை போல விவசாயிகளை அதேபோல் பொதுமக்களையும் வாழ வைக்க வேண்டும் என இந்த 32 அடி உயர விநாயகருக்கு வந்து 2000 தென்னங்கன்றுகள் நகர்ப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு தற்போது அருள்பாலித்து வந்து கொண்டிருக்கிறார் நாகராஜ்.